தமிழுக்கு அமிழ் என்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கப்படுகிற இந்தியானாலும் எந்த மொழியானாலும் தமிழ் எங்கள் உயிர். திணிக்கப்படுகிற இந்தி முதல் எல்லாமே எங்கள் மயிர். நான் இன்னொரு தடவை மயிர் என்று கெட்ட வார்த்தை இல்லை, எனக்கு கேவலமான வார்த்தை. இந்தியை மோடி அவர்கள் பிரதமரான பிறகு ஒரு திட்டம் விட்டு தமிழகத்தை ஓரம் கட்டுகிறார், ஒதுக்கி தள்ளுகிறார், தமிழர்களின் உயிரை எடுக்க பார்க்கிறார். அதற்கு ஒரே ஆயுதம் தமிழை ஒழித்து விட்டால் தமிழர்களின் அடையாளம் அழிந்து விடும் என்று பார்க்கிறார்கள். இந்த கடந்த ஒரு 10 வருட 8 ஆண்டுகளில் இந்திக்காரர்கள் மட்டும் தமிழகத்திலே 1 கோடிக்கு மேல் வேலைக்கு வந்து விட்டார்கள். எந்த இடத்தில் பாருங்கள், ஓட்டல் ஆகட்டும், கட்டிடமாகட்டும், அலுவலமாகட்டும், இந்திக்காரர்கள் ஆக்கிரமிப்பு அதிகமாகிட்டது. திட்டமிட்டு செய்தார்கள். மத்திய அரசு அலுவலர் நடைபெறுகிற அந்த எழுத்து போட்டித் தேர்வில் இந்திக்காரர்கள் நுழைகிறார்கள். நெய்வேலியில் நடைபெற்ற தமிழ் தேர்தலில் தமிழன் தோற்கிறான், இந்திக்காரன் 98 மார்க் எடுக்கிறான், தமிழ் 60 மார்க் எடுக்கிறான். என்ன சதி! நீட் தேர்வில் கூட நம் குழந்தைகள் தமிழ்நாட்டில் எழுதுகிற நீட் தேர்வில் பூனா மயிறு மட்டை அந்த பக்கமே. ஏன் நம்ம குழந்தைகளை இதோடு க்ளோஸ் பண்றதுக்காக எத்தனையோ குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆக திட்டமிட்டு தமிழகத்தை ஓரம் கட்டுவதற்கு, ஒதுக்கி தள்ளுவதற்கு இங்கே மோடி அவர்கள் சதி செய்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அண்ணாவின் வழியில், முத்தமிழறிஞரின் வழியில் அற்புதமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழை காத்து கொண்டிருக்கிறார். தமிழுக்கு அவர் செய்த மரியாதை, தமிழ் புலவர்களை அவர் கட்டி காத்த விதம், பாரதிக்கும் வஉசிக்கும் அவர் காட்டிய மரியாதை, வழிகாட்டல், 13 திட்டங்கள் வகுத்து காங்கிரஸ்காரனே மதிக்காத பாரதியையும் வஉசியும் முக ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் விழா கொண்டாடினார்கள். ஆக அப்படிப்பட்ட தமிழை காக்கிற, தமிழ் தியாகிகளை காக்கிற ஒரு நல்ல அரசுதான் முக ஸ்டாலின் தளபதி ஆட்சி. ஆகவே இந்த ஆட்சியை தமிழர்களே நாம் எல்லோரும் காப்பாற்றுவோம், கரம் கொடுப்போம். தமிழை காப்பாற்ற கவியர் பேசியிருக்கிறார். ஆட்சியை காப்பாற்றுவோம், தமிழர்களை காப்பாற்றுவோம். தமிழை காப்பாற்ற நம்முடைய மாபெரும் கவிஞர் கண்ணதாசன், வாவி, கம்பன் எல்லாம், சிலப்பதிகாரம், இளங்கோ, திருவள்ளுவர் பெருமான் எல்லாரையும் சேர்த்து நமக்கு ஒரு வாரிசா கவி பேரரசு இருக்கிறார். அவர் வழியை பின்பற்றி தமிழை காப்போம். ஆக நான் அதிகம் பேச விரும்பவில்லை, கவியரசு பேச நான் கேட்க வந்தேன், கூட கலந்து கொள்ள. ஏன்னா வட சென்னையில் இருக்கவங்க நடத்துறேன்னு சொன்னாங்க. யோ, வட சென்னை உயிரியா? நான் வட தெரிஞ்சா என்னை கூப்பிடாம பண்ணாங்கயா, அது அக்கிரமம். ஏதேதோ நடிகர்லாம் கேவலப்படுத்தணும்னு கேவலப்படுத்துறேன், தமிழை கேவலப்படுத்தணும்னு நான் இருக்கணுமா கூட? ரைட், ஓகே, நல்லது, நல்ல விஷயம். இப்படியாவது கவி பேரரசு தலைமையில் கலந்து கொள்கிற ஒரு நல்ல வாய்ப்பை கிடைத்த மக்கள் நன்றி. தமிழ் வாழ்க, தமிழ் எங்கள் உயிர். தமிழர்களே, ஆள்காட்டிகள் கொஞ்சம் பேர் எந்த காலமும் இருக்கிறாங்க, ஆனால் அவர்களை பற்றி கவலைப்படாமல் தமிழ் தாயின் தவ புதல்வராக இருந்து தமிழக அரசுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ் பெருமான் கவி பேரரசோடு தமிழ் காப்போம். நன்றி, வணக்கம்.